நேற்று சூளைமேடு பகுதியை சார்ந்த தனுஷ் என்ற ஒரு இளைஞன் நீட்டு தேர்வு எழுத முடியாத ஒரு சூழல், ஒரு மன அழுத்தத்தால் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இது கொடுமையான ஒன்று. தனுஷ் கடந்த ஆண்டு 12 வகுப்பை முடித்து நீட்டு தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெற்று ஆனாலும் அதில் சேர முடியவில்லை, மருத்துவத்தில் சேர முடியவில்லை. இந்த ஆண்டு நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பாக மன அழுத்தத்தால், மன உளைச்சலால் தற்கொலை செய்திருக்கின்ற ஒரு சூழல். இது இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50-60 பிஞ்சு குழந்தைகள், அதாவது இளைஞர்கள், நீட்டால் தற்கொலை செய்திருக்கின்ற ஒரு சூழல். அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும் பாஜக தவிர நீட்டு தேவையில்லை, நீட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ்நாட்டில் 2 முறை 3 முறை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சமீபத்திலும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு இப்போ மத்திய அரசிடம் இருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக அதை பரிசீலனை செய்து ஜனாதிபதியிடம் கையெழுத்து பெற்று இந்த ஆண்டே தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். காரணம், இனி நாம் ஒரு உயிருக்கும் இழக்கக்கூடாது. தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலங்களையும் வேறு விதமாக பார்க்க வேண்டும். ஏன்னா வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ இளைஞர்கள், இவ்வளோ பிள்ளைங்க வந்து தற்கொலை செய்யலை, அதுவும் நீட்டால். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சூழல், அசாதாரண ஒரு சூழல் இருக்கிறது. இதை மனதில் வைத்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்குகள் அளிக்க வேண்டும். தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் அங்கே டெல்லிக்கு சென்று அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அமைச்சர்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் முதலமைச்சர் கூட பேசியிருக்கிறார், பிரதமர் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு, அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இங்கேருந்து இவ்வளோ காலமாக தாமதம், அதாவது 234 நாட்களுக்கு பிறகு தாமதமாகி டெல்லிக்கு போய், டெல்லியில் இப்போ 60 நாட்களாக இருக்குது. 60 நாட்களில் இப்போ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்திலேருந்து சுகாதார அமைச்சகம், சட்ட அமைச்சகத்தை இதெல்லாம் 3 முடித்த பிறகு தான் ஜனாதிபதிக்கு போனோம். ஆனாலும் இப்போ ஏன்னா ஒரு உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது, அதுவும் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இவங்கள்லாம். இப்படி போன்ற இவ்வளோ மன அழுத்தம் இருக்கிற ஒரு தேர்வு தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்பு, இந்த நீட்டு வருவதற்கு முன்பு யாரும் தற்கொலை செய்யலை, MBBS கிடைக்கலையோ அதெல்லாம் தற்கொலை செய்யலை. இப்போ ஒரு அசாதாரண ஒரு சூழல் இருக்கிறது, அதெல்லாம் மனதில் வைத்து நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும்.